ஸ்ரீ குருப்யோ நமஹா. ஸ்ரீ மகா பெரியவா சரணம். இதுவரைக்கும் போஜனம் பார்த்துட்டு இருக்கோம். போஜனம் இலை போட்டு என்னென்னலாம் ஆகாரங்கள் வச்சுருக்கா அப்படிங்கிறத பார்த்தோம். அது இன்னும் என்னென்னா டீட்டெயிலாக கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணிட்டேன். திருப்பி அதை பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சரி, உங்கள் கூட கொஞ்சம் பகிர்ந்துக்கலாமே அப்படிங்கிறதுக்காக. மோர் குழம்புலேருந்து அந்த காலத்தில் டெக்ஸ்டில் சொல்லியிருக்கா அப்படிங்கிறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால. தயிர் பச்சடி, ஸ்வீட் பச்சடி இதெல்லாமும் சொல்லியிருக்கா. அதெல்லாம் எந்த மாதிரி வெசலில் வைக்கலாம் அப்படிங்கிறத உருப்பட வந்து மென்ஷன் பண்ணியிருக்கா. அதெல்லாம் நான் ஆக்சுவலி விட்டுட்டேன். சரி, எதுக்கு அப்படின்னு. ஆனால் பார்த்தா சம்திங் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எல்லாமே. எதை விடுறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப திணறி போகிறேன் நான். அதனால் ஒரு சின்ன விஷயம் பகிர்ந்துக்கிறேன். சாப்பிடும்போது நமக்கு இலைய போட்டாச்சு. நமக்கு ஹோட்டலில் போனோன்னா தட்டில், பெரிய தட்டில் சாதம் வச்சு, சாதமோ சப்பாத்தியோ வச்சுட்டு, நமக்கு பாக்கி வியஞ்சனாதிகள், ட்ரிங்க், நம்ம குடிக்கிறது ட்ரிங்கபிள்ஸ், ஸோ இந்த சூப் இதெல்லாமே நமக்கு வந்து தனித்தனியாக ஒரு பவுலில் கொடுப்பா. அந்த மாதிரி எந்தெந்த ஃபுட் ஈட்டபிள்ஸை எந்தெந்த பாத்திரத்தில் வைக்கணும் அப்படிங்கிறத அதை வந்து ரொம்ப அழகாக கிளியராக சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கார் ஆச்சாரியார்ஸ். பேய, அதாவது ட்ரிங்கபிள், குடிக்கக்கூடியது, தென் சூப், யூஷம் அப்படின்னு பேர், ரச சூப் வகைகளில் சொல்கிறது அது. வியஞ்சனம், பாயில்டு வெஜிடபிள்ஸ், பிக்கிள், இந்த சாஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வியஞ்சனம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கா. இதெல்லாத்தையும் என்னென்னா சில்வர் வெசலில் வைக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கார் ஆச்சாரியர். அதே மாதிரி கொஞ்சம் ட்ரையாகவும் பாத்திரத்தில் ஒட்டிக்கக்கூடிய வஸ்துவாகவும், அது வந்து ரொம்ப ஹாட்டாகவும், லிக்விட் கண்டென்ட், தட் இஸ் மில்க், பால் சேர்ந்த பொருளை இந்த மாதிரி இருந்தது, அதாவது பாயசம் இல்லைனாக்க ட்ரை ஸ்வீட்டை, ஸ்வீட்டை வந்து மென்ஷன் பண்ணுறா இங்கே. அதெல்லாம் இதில் வைக்கணும் அப்படின்னா கோல்டன் வெசலில் வைக்கணுமா. அதே மாதிரி கலை அப்படின்னு மோரோடு சேர்ந்து புளித்த வஸ்துக்கள், அப்புறம் ஸ்பைசஸ் அதெல்லாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணினது தான் வந்து கலை அப்படின்னு. மோர் குழம்பு தான் இங்கே இந்த மாதிரி சொல்கிறா. ஸோ இந்த கலை கட்வர அப்படின்னு ஒரு இது என்னென்னா ப்ரிப்ரேஷன் வித் பஞ்சன்ட், இல்லைன்னா ஒரு புளிப்பு சுவை, அது அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி, ஒரு லிக்கபிள் கன்சிஸ்டன்சி, தொட்டு நக்கிற மாதிரி உண்டான ஒரு கன்சிஸ்டன்சி, அது வந்து கட்வர அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரிப்ரேஷன் சப்ஸ்டன்ஸ், ஃபுட் சப்ஸ்டன்ஸ், காரமாகவும் புளிப்பு ப்ளஸ் கொஞ்சம் ஒரு செமி சாலிடாக இல்லைனாக்க கொஞ்சம் தொட்டு நக்கிற லிக்கபிள் பதத்தில் இருக்கக்கூடியது என்னென்னா நமக்கு சாம்பார். ஸோ அதை கூட நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து, அப்புறம் காம்பளிக்காய், காம்பளிக்கான புளிச்ச மோர் இல்லைனாக்க அந்த தயிர் மேலே ஒரு சூப்பர் நேட்டன் போர்ஷன் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு லிக்விட் போர்ஷன், லிக்விட் அதை வந்து இதெல்லாம் வந்து பிரான்ஸ் வெசலில் வைக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கா. ஸோ இந்த மாதிரி சாம்பார் ரசம் இதெல்லாத்தையும் வந்து பிரான்ஸ் வெசலில் வைக்கலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கா. நம்ம சாம்பார் வரைக்கும் பார்த்தோம். சாம்பார் வந்து கம்ப்ளீட் டயட்டாக பருப்பு சாதத்தோட தொட்டுன்னு சாப்பிட்றோம் அப்படிங்கிறத. அடுத்தது ரசம் சாதம் நம்ம பார்த்தோன்னாக்க, ரசம் யூஸ்வலி என்ன செய்யனாக்க பருப்பு தண்ணி குறைச்சலாகவும், வெறும் பருப்பு தண்ணி மட்டும்தான் இருக்கும், பருப்பு குறைச்சலாகவும் லிக்விட் போர்ஷன் ஆனது ஜாஸ்தியாகவும் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் டெஃபினட்டாக மிளகு ஜீரகம் அந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் டெஃபினட்டாக ஆட் பண்ணுவா. இந்த சாம்பார் ஏன் அதை ஃபஸ்ட்டு சாப்பிட்றோம் அப்படின்னாக்க, நம்ம அக்னி நல்லா இருக்கும், அது சாம்பார் போகும், நல்லா டைஜஸ்ட் ஆகும், நல்லா நிறையா நெருப்பு எரியறதுல நல்லா சாலிட் கண்டென்ட் போட்டோன்னா அந்த கண்டென்ட் ஆனது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த அக்னியானது திருப்பி குறையாமல் அது கீப் ஆன் எரிஞ்சுட்டு இருக்கணும், அதை போட்ட முன்னாடி போட்ட வஸ்துக்களையும் அது டைஜஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறத ஆப்படைசராக பார்த்தேன்னாக்க ரசம். அதோட அதை ரசத்தை எப்படின்னா சாம்பார் சாதம் சாப்பிட்ற சாதத்தோட இது துளி ஜாஸ்தியாக இருக்கும். சாம்பார் சாதம் கொஞ்சமாகவும் அப்புறம் ரசம் சாதம் அதோட கொஞ்சம் ஜாஸ்தியாகவும், சாதம் கொஞ்சம் அதுலேயே ப்ரொப்போர்ஷன் பார்த்தேன்னாக்க சாதம் குறைச்சலாகவும் ரசம் நல்லா ஓட ஓடையும் சாப்பிடுவா. இப்போ பிராமணாலாம் பார்த்தேன்னா ஆற்றுக்கு வர பிராமணா சாப்பிட்றா அப்படின்னா நல்லா ஓட ஓட ரசம் விட்டு நல்லா கையால் எடுத்து
சாப்பிடுவான் நன்னா. சில சமயங்களில் சில பேர் நல்லா உசுன்னு உறிஞ்சி வேற குடிப்பா, அந்த ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதை பார்க்குறதுக்கே. அந்த பிரெயினுக்கு இது, அந்த ரசம் லிக்விட் கண்டென்ட் ஆனது இந்த இலையை விட்டு வெளியிலையும் போகக்கூடாது, வேற எங்கேயும் போகக்கூடாது. அதோட ஸ்பீடு, சாப்பிட்ற ஸ்பீடு அது, ப்ளஸ் நம்ம எந்த அளவுக்கு அந்த இடத்துல கான்ஷியஸாக நம்ம சாப்பிட்றோம், இத்தனை ஆஸ்பெக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா பிரெயினுக்கு மிகப்பெரிய ஒரு வேலை. இந்த டாஸ்க் நம்ம அச்சீவ் பண்ணினோம், கம்ஃபர்டபுளாக அந்த இடத்துல நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலே, ப்ளஸ் காய்கறிகளும் சேர்த்து சாப்பிடுவோம், அந்த அளவுக்கு வந்து இந்தியன் பிரெயின்ஸ்லாம் அவ்வளோ வெல் ட்ரெயின்டாகவும் சூப்பராக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியும் சாதாரணமாகவே இந்தியன்ஸ்க்கு உண்டு. ஸோ அதனால தான் ஆகாரத்தோட நேச்சரும் பார்த்தேன்னா அப்படி தான் நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ நல்ல ஹார்ட் டு சப்ஸ்டன்ஸ், ஹார்ட் டு டைஜஸ்டான சப்ஸ்டன்ஸ் வயிற்றுக்குள்ளே சாம்பார்னு போட்டாச்சு. அடுத்தது ரசமும் ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து நமக்கு ரசம் இருக்கும். அடுத்தது மோர். மோர்னு பார்த்து மோர் சாதம்னு பார்த்தோம்னா தயிர் சாதம் இருக்காது, குழந்தைகளுக்கு மட்டும்தான் தயிர் சாதம் போடுறது. ஸோ மோர் சாதமாக பார்த்தோம்னாக்க மோர் வந்து எல்லா வஸ்துக்களையும், எனி கைண்ட் ஆஃப் டாக்ஸிக்கோ இல்லை எனி அக்குமுலேட் ஹார்ட் டு டைஜஸ்டான சப்ஸ்டன்ஸ் எதாக இருந்தாலுமே அதை டைஜஸ்ட் பண்ணி கொடுத்துரும் மோர் ஆனது. அதனால தான் வயிறு சரியில்லைனாக்க உடனடியாக தயிர் சாதமும் மோர் சாதமும் போட்டு விட்ருவா, ஏதாவது ஒன்று போட்டுருவா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நேச்சர் ஆனது நம்ம ஆகாரத்திலே சாதாரணமாகவே உண்டு. ஸோ அந்த மோர் ஆனது எப்போவுமே என்ன பண்ணணும்னா எல்லா விஷயத்தையும் டைஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு என்னென்ன ஆகாரம் சாப்பிட்டோமோ அதை டைஜஸ்ட் பண்ணி மெட்டபாலிசம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது. அதனால்தான் சாம்பார் குறைச்சலாகவும் ரசம் அதோட கொஞ்சம் ஜாஸ்தி, மோர் சாதம் அதோட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து எல்லாருமே சாப்பிட்றது. ஆனால் இன்றைக்கி அந்த வழக்கம் மாறி அப்படியே உல்டாவாக மாறிடுத்து, அப்படியே வந்து சாம்பார் சாதம் ஜாஸ்தியாக அப்புறம் ரசம் சாதம் தான் சாப்பிட்றா, பல பேர் மோர் சாதம் சாப்பிட்றதே கிடையாது, கேட்டால் சளி பிடிச்சிரும்னு சொல்கிறது அந்த ஒரு கான்செப்டில் பயம் அது, ஏன்னா மாறி போயிடுத்து வழக்கங்கள். ஆனால் நம்ம ஆகார முறையானது இந்த அளவுக்கு வெல் சிவிலைஸ்டாக ஃப்ரேம்டாக, அதோடு இல்லாமல் டாக்குமெண்டட், வெல் டாக்குமெண்டட், இதோட வந்து நம்மளால் வேறு எங்கேயுமே நம்ம ஒரு கம்ப்ளீட் டயட்டுங்கிறது பார்க்கவே முடியாது. போஜன குதூகலம் அப்படிங்கிற ஒரு புக்கு, ரகுநாத சூரின் அப்படிங்கிறவர் என்னன்னாக்க அவர் வந்து நிறையா விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கார், ஒரு பெரிய புக்கே எழுதியிருக்கார் போஜன குதூகலம்னு. அதில் எப்படிலாம் கல்னரி ஆர்ட், அதாவது எப்படிலாம் வெசல்ஸ் இருக்கணும், அந்தந்த வெசல்ஸை எப்படிலாம் அடுக்கி வைக்கணும், எப்படிலாம் வந்து சமைக்கக்கூடிய வஸ்துக்கள் எப்படிலாம் அதோட குணங்கள் இருக்கணும், அந்த குணங்கள் எங்கேருந்து நம்ம கலெக்ட் பண்ணணும், எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணணும், யார் வந்து குக் பண்ணணும், எப்படிலாம் உள்ள மனநிலையில் நம்ம குக் பண்ணணுங்கிற லெவலில் ஒரு ஒரு சாப்டர்லேயும் ஒரு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கார். நல மகாராஜா பாக தர்ப்பணம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய புக்கு வந்து எழுதியிருக்கார். போஜன குதூகலத்தில் அதெல்லாமும் இன்க்ளூட் பண்ணியிருக்கா தேர்ட் சாப்டரில். அந்த மாதிரி ரொம்ப அருமையாக ஆகாரத்துக்கு போஜனத்துக்குன்னு அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஒரு ஃபுட் சப்ஸ்டன்ஸோட குணங்களையும் தெரிஞ்சுண்டு அதை வந்து அனாலிசிஸ், அவளோட டிஸ்கஷனும் போகும் அதில். ஸோ இதெல்லாம் அத்தனையுமே டிஸ்கஸ் பண்ணி அவளோட கொடுத்து ஒரு அவளே சாப்பிட்டு பார்த்து அதுக்கப்புறம் அதுக்குண்டான இந்த மாதிரி சாப்பிட்டா இந்தந்த ரியாக்ஷன்ஸ்லாம் வருது, இந்த அந்த சேஞ்சஸ்லாம் வருது, அதனால் இதுக்கு உண்டான அந்த டிஸ்கஷனும் அப்சர்வேஷனும் என்னங்கிறத அந்த போஜன குதூகலத்தில் உண்டான லாஸ்ட் சாப்டரில் அப்படியே மென்ஷன் பண்ணியிருக்கா. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஃபுட் சப்ஸ்டன்ஸ் ஆகாரத்துக்கு எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு அனலைசேஷன் பண்ணி இங்கே பெரிய ரிசர்ச் ஒர்க்கே நடந்து இந்த அளவுக்கு டாக்குமெண்ட் பண்ணியிருக்கான்னா, அப்போ ரிசர்ச்சுங்கிறது எந்த அளவுக்கு அவெல்லாம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சிம்பிளாக அதெல்லாம் நம்ம படித்து பார்த்து நம்ம புரிஞ்சுட்டோம்னாலே நமக்கு வந்து மிகப்பெரிய நாலேஜ் ஒன்று கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவ வெல் சிவிலைஸ்ட் ஃப்ரேம்டு ஒர்க்காக இருக்கு. அடுத்தது ராகசாடவம். ராகசாடவம்ங்கிறது இந்த ஸ்வீட் சிரப், ஸ்வீட் சிரப்போடு சேர்ந்து கிரேப்ஸ், போமோக்ரேனட் மாதிரி பல விதமான பழவகைகளோடு சேர்ந்து இஞ்சி, ஏலக்காய், நெய் இது கலந்த ஒரு ஸ்வீட் பச்சடியை தான் ராகசாடவம் அப்படின்னு பேர் சொல்லியிருக்கா. அப்புறம் சதாகம், சதாகம்னா தயிர் பச்சடி, அதான் பட்டர் மில்கோட இந்த சேர்ந்த ஜீரகம் தாளித்த ஒரு ரொம்ப அருமையான ஒரு தயிர் பச்சடி சொல்லியிருக்கா. அதை வந்து டைமண்ட் பாத்திரத்தில் வைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா. நெய்யை வந்து
அயர்ன் வெசலில் வைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா. ஏன்னா அந்த அயர்ன் வெசலில் உஷ்ணம் பண்ணின உருக்கின நெய்யானது அவ்வளோ அந்த சூடு சூட்னால அந்த சூட்டோட சம்ஸ்பர்ஷத்தினால அந்த அயர்ன் கண்டென்ட் நமக்கு உடம்புக்கு நிறையா போகும் அப்படிங்கிற ஒரு தாத்பரியத்தில் சொல்லியிருக்கா. அதே மாதிரி குக்குடு மில்கை வந்து காப்பர் வெசலில் வைக்கணும், ட்ரிங்கிங் வாட்டர் நமக்கு தண்ணி அப்புறம் சிரப் இல்லைனாக்கா பாயில்டு ரைஸ் இது எல்லாத்தையும் என்னென்னா மண் பானையில் வைக்கணும், இல்லைனா தங்க பாத்திரத்தில் வைக்கணும், இல்லைனா கிளாஸ் பாத்திரத்தில் வைக்கணுங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கா. இந்த மாதிரி ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணி நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கணும், நல்ல ஸ்மெல்லோடையும் இருக்கணும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கணும் ஆகாரம் அப்படிங்கிறத பர்பஸ்ஃபுல்லாக மென்ஷன் பண்ணியிருக்கா. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போதே இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை நன்னா வச்சுண்டு நன்னா உட்காந்துட்டு நிம்மதியாக நான் உட்காந்துட்டு சாப்பிட்ணும், பக்கத்தில் உள்ளவ வந்து நமக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்றவாளாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கா. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது இது நல்ல பசி உள்ளவாளுக்கு, இதே பசி குறைச்சலாக உள்ளவாளுக்கு லிக்விட் ஐட்டமாகவும் வார்ம் ஃபுட் கொஞ்சம் சூடாகவும் லிக்விட் ஐட்டமாகவும் ஆகாரத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஆகாரத்தில் ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும். அதுவும் அது வந்து எப்படி டைஜஸ்டிவ் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கா. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக அத்தனையும் சொல்லியிருக்கிறது. அடுத்தது போஜனோத்தர கர்மம், சாப்பிட்ட அப்புறம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்ட அப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான். நான் ஜோராக கையை அலம்பிக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கா. டூத் பிக்கால் கூட நம்ம வந்து இன்கேஸ் பல்லுக்கு நடுப்புற ஏதாவது ஓட்டின்ட்டுருக்குன்னா டூத் பிக்கால் எடுக்கணுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கா இங்கே. ஸோ அதே மாதிரி அதான் தந்தரஸ்தாம், தந்தரஸ்தம் ச ஷனை ஷனைஹி சோதனேன விஷோத்ய அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா. அதாவது டூத் பிக் அதுக்கு பேர். அது வந்து அதால் நம்ம வந்து சின்ன கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டின்ட்டுருக்கிறதெல்லாம் கூட நம்ம எடுத்துடணும். அதுக்கப்புறம் நன்னா வாயை கொப்பளிச்சுட்டு அதுக்கப்புறமா நல்ல கண்ணை வந்து ஈரக்கையோட கண்ணை தொடச்சிக்கணும் அப்படின்னு, ஏன்னா சாப்பிட்ட சிரமம் இருக்கக்கூடாதான் அதுக்காக. அதே அதுக்கப்புறம் என்னென்னா வெத்தலை பாக்கு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் தூப்பனம், தூப்பனம் ஸ்மோக் புகை, ஏன்னா கஃபம் அக்குமுலேட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக புகை இழுத்தல் அப்படிங்கிறத வந்து செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்க பதசதம் மாத்திரம் கத்வா வாம பார்ஷ்வேன, ஒரு 100 அடி 100 ஸ்டெப்பு நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்கான்னாக்க வாம பார்ஷ்வேன சம் விஷேத் அப்படின்னாக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரொம்ப கம்ஃபர்டபுளாக படுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா. லிக்விட் ஐட்டம் அதாவது நல்லா ஆகாரம் சாப்பிட்டுட்டு ஒரு 100 அடி நடந்துட்டு அதுக்கப்புறமா தான் படுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா. அதாவது ரொம்பலாம் நடக்கப்படாதுங்கிறதையும் சொல்லியிருக்கா. ஸோ அது கரெக்டாக அந்த 100 ஃபீட்டையும் சொல்லியிருக்கா. அதே மாதிரி லிக்விட் ஐட்டம் ஜாஸ்தி சாப்பிட்டவா வந்து உடனே ட்ராவல் பண்ணக்கூடாது, ஸ்விம் பண்ணக்கூடாதுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கா. இந்த மாதிரி டெய்லி ஆகாரம் என்னென்னலாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கா. இதுக்கப்புறம் அனுபானம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னன்னாக்க அனுபானம் அப்படின்னா அனுபானேன தூ சலிலமேவ சிரேஷ்டம், தண்ணி தான் ரொம்ப சிரேஷ்டம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா. சாப்பிடும் போது தண்ணி தான் ரொம்ப வசதியானது, நெடுப்புற ஜூஸ் எல்லாம் குடிக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கா. இந்த மாதிரி ஆகாரம் பற்றி எக்கச்சக்கமாக ஒன்று ஒன்றும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கா. எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக அன்னேன குக்ஷே துவாவம்சோ பானேன ஏகம் பிரபூரையேத், ஹாஃப் ஆஃப் த ஸ்டொமக் சாப்பிட்ணும் சாலிட் ஃபுட்டு. அதுக்கப்புறமா 1/4 அதாவது ஒரு 1/4 பங்கானது லிக்விட் போர்ஷன், அதுக்கப்புறம் இன்னொரு 1/4 பங்கு வேக்கண்ட்டாக விட்டுறணும். அந்த கேப் ஆனது கொடுத்தாதான் நல்ல ஆகாரம் டைஜஸ்ட் ஆகி நல்ல அனுலோம் நம்ம மெட்டபாலிசம் நல்லா நடந்து கீழே டவுன்வோர்ட் மூமெண்ட் நிறையா அடுத்தடுத்த பார்ட்ஸுக்கு போகும். ஸோ அப்சார்ப்ஷன் இல்லாமல் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி ஆகாரம் வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா சதாச்சாரம் சத்விரத்தம் அப்படிங்கிறது தான், குட் கான்டாக்ட் என்னென்னலாம் நம்ம பண்ணணும் பண்ணக்கூடாது. இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பல விஷயங்கள் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கார். இதெல்லாம் பற்றி நம்ம அடுத்ததில் பார்க்கலாம். ஸ்ரீ மகாபரிவாச்சரணம், நன்றி.